ஆண்டவர் நம்முடைய சரீர நிலையில் அக்கறை உள்ளவர் தான், நம்முடைய பொருளாதார சூழ்நிலை அக்கறை உள்ளவர் தான். சரீர ரீதியாகவும் நமக்கு தேவைகள் உண்டு என்பது அவருக்கு தெரியும், அவற்றை அறியாதவர் அல்ல. ஆனால் நம்மேல் வைத்த அந்த அன்பை அவர் சில நல்ல உதவிகள் செய்து வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த உதவிகளில் மிக முக்கியமான ஒரு உதவி என்னவென்றால் பரிசுத்தாவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதைத்தான் அப்போஸ்தலர் ஒன்றாம் அதிகாரத்தினுடைய 8வது வசனம் சொல்கிறது, பரிசுத்தாவி உங்கள் மேல் வரும். இப்படிப்பட்ட பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சீடர்களுக்கு சொன்னார். இந்த பரிசுத்தாவியினால நமக்கு என்ன நன்மைங்க? நான் சொன்னேன், அன்பு என்றால் ஏதாவது ஒரு நன்மை நமக்கு மற்றவர் செய்யணும், அப்படித்தானே? அன்பு ஒரு உதவி செய்யணும். ஆனா மனித இனத்திற்கு தேவன் செய்த மிகப்பெரிய உதவி என்னவென்றால் பரிசுத்தாவியை கொடுப்பதுதான். வேற எல்லா உதவிகளை விட மிகப்பெரிய உதவி பரிசுத்தாவியை பெறுவதுதான். நான் ஏன் இதையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால், இன்றைக்கு இது போன்ற தேவ நன்மைகளை பேசுவதற்கு அநேகர் இருப்பதாக நான் எண்ணவில்லை. உடல் ரீதியாக சரீர ரீதியாக பல்வேறு நன்மைகளை பேசுவதற்கு ஏராள ஊழியக்கால் இருக்கிறபடினாலே நான் அவற்றை குறித்து அதிகமாக பேசவில்லை. மறக்கப்பட்ட தேவ நன்மைகளை, கண்டுகொள்ளப்படாமல் போன தேவ நன்மைகளை, அறியாமல் போன தேவ நன்மைகளை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நான் இவற்றை உங்களுக்கு சொல்லிக் கொண்டுகிறேன். பரிசுத்தாவி தேவன் நம்முடைய வாழ்விற்கு தந்த மிகப்பெரிய ஒரு நன்மை. அல்லேலூயா. உங்களில் ஒருவரை எங்கும் மேடைக்கு வரவழைத்து பரிசுத்தாவினால நீங்க பெற்ற நன்மை என்ன அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்ல முடியும்? சிலர் சொல்லுவாங்க, பரிசுத்தாவியை பெற்ற பிறகுதான் நான் நல்ல உற்சாகமாக பாடுகிறேன், பரிசுத்தாவியை பெற்ற பிறகுதான் அதிகாலையில் எழும்பி ஜெபம் பண்றேன், பரிசுத்தாவியை பெற்ற பிறகுதான் எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல வருது, பரிசுத்தாவியை பெற்ற பிறகுதான் ஆவியில எழுப்புதல் இருக்குது, பரிசுத்தாவியை பெற்ற பிறகுதான் இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகளை ஓடு என்று நான் துரத்துகிறேன். இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் தப்பு அப்படி நான் சொல்ல வரல. ஆனா பரிசுத்தாவியை மனிதனுக்கு கொடுத்த மிகப்பெரிய தேவ நோக்கம் என்ன தெரியுமா? பரிசுத்தாவி மனிதனுக்கு மிகவும் அவசியம் அப்படிங்கிறதுனால தான் ஆவியை கொடுத்தார். எதனால, எதுக்காக? யோவான் 16வது அத்தியாயத்தினுடைய 8வது வசனம் சொல்லுகிறது, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பாவங்களை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவரால உங்களுக்கு கிடைக்க போகிற மிகப்பெரிய நன்மை என்ன அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்லுகின்ற போல என்ன சொல்றன்னா, அவர் வந்தா உங்களை கண்டிப்பார், நீதியை குறித்து சுட்டி காட்டுவார், நியாய தீர்ப்பை குறித்து சுட்டி காட்டுவார். இதுல என்னங்க பெரிய நன்மை இருக்கு? நம்ம வீட்டுக்கு ஒரு உறவினர் வந்தா எவ்வளவு ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க, எவ்வளவு காரம் வாங்கிட்டு வந்தாங்க, எவ்வளவு காசு கொடுக்க வந்தாங்க, எவ்வளவு நம்ம சாப்பிட்றதுக்கு நல்ல நல்ல பொருள் வாங்கிட்டு வந்தாங்க, இல்ல என்னென்ன பொருள் கொடுத்தாங்க, இதைத்தானே நினைப்போம். நம்ம வீட்டுக்கு வந்த உறவினர் நீங்கெல்லாம் சரியா இருக்கணும், நீங்க செய்யறது சரி கிடையாது, அது சரி கிடையாது, இதையே சொல்றதுக்கு வந்தா அதுல நம்ம சந்தோஷப்பட முடியுமா? ஆனா பரிசுத்தாவியானவர் ஒருவருடைய வாழ்க்கையில வந்தா அவர் என்ன செய்வாராம்? நிறைய பணம் தருவார், பொருள் தருவார், நிறைய அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார் என்ற செய்தியில் வெளிப்படையாக சொல்லப்படவில்லை. வெளிப்படையாக இயேசு கிறிஸ்துவால் சொல்லப்பட்டது என்னவென்றால் அவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். மனித இனத்திற்கு இன்றைக்கு கிடைக்காமல் இருக்கிற ஒரு மிகப்பெரிய நன்மை என்னவென்று சொன்னால், மனிதன் செய்கிற தவறை அவனுக்கு கண்டித்து உணர்த்துவார் இல்லை. இன்றைய திருச்சபைகளிலே கண்டித்து உணர்த்துகிற தலைவர்கள் மிகவும் குறைவு. இன்றைய சுவிசேஷ உலகத்திலே மனிதனுடைய பாவங்களை கண்டித்து உணர்த்தி அவனை மனம் திரும்ப தூண்டுகிற மனிதர்கள் மிக குறைவு. உலகத்துல பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் செய்யற எல்லா காரியமும் இன்னொரு மனுஷனுக்கு தவறா தெரியாது, அப்படித்தானே? ஒரு மனுஷன் 4 மணி நேரம் டிவியில உட்கார்ந்துட்டு அவன் டிவியில இருக்க நிகழ்ச்சி எல்லாம் பார்த்துட்டு இருந்தா அதை பார்த்து இன்னொருத்தர் வந்து ரொம்ப பெரிய பாவம் பண்ற அப்படி சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க இல்லையா? அவன் ஒரு வேலையை லஞ்சம் கொடுத்து வாங்குறான், அட பாவி லஞ்சம் கொடுத்து வேலை வாங்குறியா அப்படின்னு யாராவது அவனை வந்து குற்றம் சாட்டுவாங்களா? குற்றம் சாட்ட மாட்டாங்க, அப்படித்தானே? அவன் ஒருவருக்கும் ஒரு உதவியும் செய்யாம இருக்கிறான், அவனை யாராவது வந்து கண்டிப்பாங்களா? நிறைய விஷயங்கள் இந்த சமுதாயத்திற்கு தவறாகவே தெரியல, அப்படித்தானே? அலங்கோலமாக உடை உடுத்து கொண்டு நகர வீதிகளில் நடக்கும் பொழுது சமுதாயம் சொல்லுகிறதா, இப்படி எல்லாம் நடக்கக்கூடாதுமா, தப்புமா, இதனால மற்றவருடைய இச்சைகள் தூண்டப்படுமா, அதனால சமுதாயத்தில் சீரழிகள் அதிகமாகிவிடுமா சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அதை பார்த்துட்டு அவங்க அதை மாதிரி போய் ட்ரெஸ் வாங்கி போடுவாங்க, அப்படித்தானே? இது எங்க வாங்கினாங்கன்னு தெரியலையே, நல்ல கவர்ச்சிகரமாக இருக்குதே, இதை கட்டிக்கிட்டு நடந்தா நிச்சயம் 4 பேர் நம்மளை திரும்பி பார்க்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே, எங்க வாங்கினா பாவி தெரியலையே, அவ கண்ணுக்கு தான் இதெல்லாம் தெரியுது, நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதே, நாமும் தான் டிவி பார்க்குறோம் டெய்லி,
அவளுக்கு தெரியற ஐட்டங்கள் நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்படிதான் நினைக்கிற சமுதாயம் அப்படித்தானே. மனிதர்களிடத்தில் இருக்கிற தவறுகளை குறைவுகளை மனிதர்கள் தவறாக பார்க்கின்ற அளவிற்கு அவர்களுக்கு தெளிவு இல்லை அப்படித்தானே. ஒரு காலத்துல லஞ்சம் கொடுக்கிறது தவறுனா, ஒரு காலத்துல லஞ்சம் வாங்குறது தவறுனா, இப்ப என்ன சொல்றான் அவர் இருக்கிறார் பாருங்க, ரொம்ப தங்கமான மனுஷன், காசு வாங்கினா கரெக்டா அந்த வேலையை செஞ்சு கொடுப்பார், சுத்தமான கைங்க. ஒரு வேலையை சாதிக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட்டை கேட்டாருன்னா நீங்க தம்பி கொடுக்கலாம், கரெக்டா செஞ்சு பிடிப்பாருங்க. இந்த மாதிரிப்பட்ட ஒரு நல்ல மனுஷங்க இந்த கால அரசியல பார்க்க முடியாது. அப்படி காலம் மாறிப்போச்சு, லஞ்சம் வாங்குறது பாவம் அப்படின்னு சொன்ன காலம் போய் இப்ப லஞ்சம் வாங்கி சரியா செஞ்சா அது சரி, வாங்கிட்டு செய்யாம போனா தப்பு. எனவே சமுதாயம் சரி தவறுகளை சரியாக வேறுபடுத்தி பார்க்கின்ற தெளிவற்றதாக இருக்கிறது. தன் மகன் செய்கிற தவறை தாய் புரிந்து கொள்ள முடியவில்லை, தன் கணவன் செய்கிற தவறை மனைவிக்கு சுட்டிக்காட்ட தெரியவில்லை, மனைவியினுடைய தவறான போக்கை கணவனால் சுட்டிக்காட்ட தெரியவில்லை. அந்த அளவிற்கு எது சரி எது தவறு என்று தெரியாத மனுக்குலமாக மனித இனம் மாறியிருக்கிறது. அது மட்டுமல்ல, தவறே என்று தெரிந்தா கூட எல்லாரும் வந்து கண்டிக்க மாட்டாங்க அப்படிதானே. ஏன், நாமளும் அதே தப்பு தானே பண்ணிட்டு இருக்கோம். நாம போய் அதை சொல்லுவோம், நாம ஒன்று சொன்னா அவ இன்னொன்று சொல்லுவான், அதனால சொல்றதே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையே அருமையானவர்களே, ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான தேவை என்ன தெரியுமா, நான் ஒரு தவறான பாதையில போனா நீ தவறான பாதையில போகிற அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் எனக்கு வேணும். அல்லேலூயா. நான் ஒரு தப்பான காரியத்தை செஞ்சா அன்னைக்கு நான் நிம்மதியாக தூங்க விடாதபடிக்கு என்னை டிஸ்டர்ப் பண்ணுகிற ஒரு மனுஷன் வேணும். அல்லேலூயா. ஏன், நீ தப்பு பண்ணிட்டு தூங்குறடா, நீ தவறானதை செஞ்சுட்டு தூங்குற, இது உன் வாழ்க்கையை அழிக்கும். நீ விதமாக தப்பு செய்து 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 உன்னை உணர்ச்சிகளை இழந்து விட்டா என்றால் ஒரு நாள் நீ உருப்படாம போயிடுவ, அதனால தப்ப சரி பண்ணிட்டு தூங்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஒருத்தர் வேணும். யாரை பார்க்கறது? மகன் செய்கிற தவறை தாய் பார்க்கவில்லை, கணவன் செய்கிற தவறை மனைவி பார்க்கவில்லை, மனைவி செய்த தவறை கணவன் பார்க்க முடியவில்லை. எனவே அநேக தவறுகளை மறைக்க முடிகிறது, அநேக குற்றங்களை மறைக்க முடிகிறது. கணவன் பச்சையாக தப்பு பண்ணிட்டு வீட்டுக்கு வரான், மனைவிக்கு தெரியல, கண்கண்ட புருஷன் அப்படிங்கிற மனைவி அவ்விதமாக மிக மிக தவறை செய்திருக்கிறார், கணவனுக்கு தெரியல, தெரியாமல் தெரியாமல் நிறைய தவறுகள் நிகழ்கிறது. என்னுடைய தவறுகளை எல்லோரும் பார்க்கல, அதனால எனக்கு மிக முக்கியமான தேவை என்ன தெரியுமா, நான் எங்க தப்பு பண்ணாலும் எந்த நேரம் தப்பு பண்ணாலும் யாருக்கு தெரியாம தப்பு பண்ணாலும், ஏய் தப்பு பண்ற, தப்பா போயிட்டு இருக்கிற, சரி கிடையாது, பெரிய அழிவை சந்திக்க போகிற அப்படின்னு என்ன உணர்த்துறதுக்கு ஒருத்தர் வேணும். அப்படிப்பட்ட ஒருத்தர் உலகத்துல இல்லை. இருக்கிறாங்க நினைக்கிறீங்களா, யாரா நினைக்கிறீங்களா? உங்கள் வாழ்வில் நிகழ்கிற அத்தனை தவறுகளையும் அத்தனை குறைபாடுகளையும் பார்த்து சொல்லத்தக்க நபர் உங்கள் வாழ்க்கையின் வட்டத்தில் இல்லவே இல்லை. அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். அவர் பாவத்தை கண்டித்து உணர்த்துவார். மனம் திரும்பின ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவம் இருந்தால் அவன் நிம்மதியாக படுத்து தூங்குவது கடினம். மனம் திரும்பின ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு தவறு தொடர்கிறது என்றால் அவன் இறை உறவோடு வாழ்வது கடினம். பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளிருந்து அவனை கண்டித்து உணர்வார். தப்பு பண்ணிட்டு இருக்கிற, தவறா போயிட்டு இருக்கிற, தவறா சிந்திச்சுட்டு இருக்கிற, தவறா யோசிச்சுட்டு இருக்கிற, தவறா பேசுகிற, பேசாத வேளையிலே தவறாக மனதுக்குள் நீ பேசுகிற கற்பனையை செய்கிறாய், சுட்டி காட்டி உணர்த்துவார். இதுதான் பரிசுத்தாவியனுடைய கிரியை. அல்லேலூயா. இவ்விதமாக பரிசுத்தாவியனுடைய கிரியை உணர்கிற மக்களை இன்னைக்கு அதிகமாக பார்க்க முடியவில்லை. தேவன் மனித இனத்திற்கு கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால் மனிதனுடைய தவறுகளை சுட்டி காட்டி உணர்த்துகின்ற ஒரு ஆவி. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, உலகத்துல சில நேரம் நம்ம தப்பு பண்ணா மற்றவங்களுக்கு அது ஒரு உறுத்தலாக இருந்தா அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தெரிஞ்சு நம்மளை கண்டிப்பாங்க, சில நேரத்தில் தண்டிக்கவும் செய்வாங்க. ஆனா நம்மளை சரி பண்ண முடியாது அப்படித்தானே. ஒருத்தன் குடிச்சுக்கிட்டு ரோட்ல கிடக்கான்னா குடிகார பையன், இந்த மாதிரி குடிச்சுக்கிட்டு கேவலமா விழுந்து கிடக்குறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுடைய குடிப்பழக்கத்தை அவங்களால மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஏண்டா இந்த மாதிரி மனைவி போட்டு அடிக்கிற, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா அப்படின்னு திட்ட முடியும். மனைவி அடிக்காத ஒரு நல்லவனாக அவனை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. சிகரெட்டு பிடிக்கிறவனை பார்த்து இந்த மாதிரி சிகரெட்டு பிடிச்சி தள்ளுறியே உனக்கு கேன்சர்லாம் வரப்போகுது அப்படி சொல்ல முடியும்? அவனுடைய சிகரெட்டு பழக்கத்தை நிறுத்த முடியுமா? பரிசுத்தாவியானவர் கண்டிக்கிறவர் மட்டுமல்ல, மனிதனை சீர் செய்கிறவர். அல்லேலூயா. ஒரு மனிதனிடத்தில் இருக்கிற தவறை கண்டித்து உணர்த்துவது மட்டுமல்ல, அவனை சரி செய்வதற்கு அவர் அங்கே வருகிறார். மனிதர்கள் கண்டிப்பார்கள்,
சரி செய்யவும் மாட்டார்கள், சரி செய்ய விரும்பவும் மாட்டார்கள். ஆண்டவர் நம்மை எதற்கு கண்டிக்கிறார்னால், நாம் சரி செய்யப்படுவதற்காக. நம்ம ஏன் சுட்டி காட்டுகிறார் என்றால், நம்முடைய வாழ்விற்கு எதிராக நம்முடைய பக்கத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் நிறுத்தப்பட்டு அதன் மூலமா தெய்வ ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்விலே வருவதற்காக, இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக தான் பரிசுத்தாவி கொடுக்கப்பட்டது. இன்றைய திருச்சபையிலே பரிசுத்தாவியை பெற்றவர்கள் ஆடுவதை பார்க்க முடிகிறது, பாடுவதை பார்க்க முடிகிறது, ஓடுவதை பார்க்க முடிகிறது, விழுவதை பார்க்க முடிகிறது, பரவசம் அடைவதை பார்க்க முடிகிறது, அங்கும் இங்குமா சாய்ந்து விழுவதை பார்க்க முடிகிறது. ஆனால் தவறுகளோடு வாழ முடிகிறது, தப்பிதமான சுபாவங்களோடு தொடர முடிகிறது. ஆராதனை வேலைகளிலே பரவசம், ஆராதனை வேலைகளிலே விழுகிறார்கள், ஆராதனை வேலையிலே ஓடுகிறார்கள், ஆராதனை வேலையிலே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள், ஆராதனை வேலையிலே அந்நிய பாஷையில் முழங்குகிறார்கள். நல்லது. ஆனா உனக்குள் இருக்கின்ற தவறுகளை இந்த ஆவியானவர் ஏன் உணர்த்தாமல் இருக்கிறார்? உன்னிடத்தில் இருக்கிற தவறான குணாதிசயங்களினாலே உன்னுடைய குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, உன்னிடத்தில் இருக்கிற தப்பான மனநிலையினாலே உன்னுடைய குடும்பத்தில் நிம்மதியே இல்லை. இதை உனக்கு கண்டிக்கவில்லை, கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் இல்லையா? நீ ஆராதனை வேளையில் இவ்வளவு பரவசப்பட்டாயே, போதாக்குறைக்கு தீர்க்க தரிசனம் சொன்னாயே, நீ சொன்ன தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறுகிறது என்று உன்னுடைய சபை மக்களின் சொன்னார்களே, நீ இரவிலேயே தரிசனம் கண்டதாக சொன்னாயே, சொப்பனங்கள் இயேசுநாதர் தோன்றுகிறார் என்று சொன்னாயே, ஏன் உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற தவறானவர்களை அவர் சுட்டி காட்டவில்லை? நீ பரலோகம் வரை போய்விட்டு வந்ததாக சொன்னாயே, நீ பரலோகம் போய்விட்டு வந்த பிறகு கூட உனக்குள் இருக்கிற பணாசை உன்னால் வைத்துக் கொள்ள முடிகிறதே, பொருளாசை வைத்துக் கொள்ள முடிகிறதே, கள்ளத்தை கபடத்தை கோபத்தை எரிச்சலை வைத்துக் கொள்ள முடிகிறதே, ஏன் அந்த இயேசுநாதர் கண்டிக்கவில்லை? நீ பரலோகம் வரை போய்விட்டு வந்தும் நீ அதே தவறானவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், அதே தப்பிதமான சுபாவங்கள் வாழ்ந்து கொள்கிறாய். How it is possible? இல்லை, உனக்குள் இருப்பது தேவ ஆவியே இல்லை. உனக்குள் இருக்கிறது தேவ ஆவி என்றால் உனக்குள் இருக்கின்ற தவறானவைகளை அவர் சகித்து கொண்டிருக்கவே மாட்டார். உனக்குள் இருப்பது தேவ ஆவி என்றால் உண்மையில் கொண்ட அக்கறையினாலே, உண்மையில் கொண்ட அன்பினாலே ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை கண்டிக்கிறது போல கண்டிக்காமல் இருக்கவே மாட்டார். நீ அந்த தவறை சரி பண்றது வரைக்கும் அவர் உன்னை கண்டித்து கொண்டே தான் இருப்பார், உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருப்பார். நிரந்தரமா தொடர்கிற பொழுது உன்னை விட்டு விலகி போய் விடுவார். ஆம் அருமையானவர்களே, இன்றைக்கு அநேக இடத்துல தேவ ஆவி இல்லை, அவர்கள் இருப்பது ஹோலி ஸ்பிரிட் அல்ல, போலி ஸ்பிரிட். ஆடம்பர பாஸ்டர்கள் மூலமாக கிடைக்கப்பட்டதான ஒரு போலி ஸ்பிரிட், பரவசமான ஆராதனைகள் மூலமாக உருவாக்கப்பட்டதான ஒரு போலி ஸ்பிரிட், அது அவளை ஆட வைக்கிறது, பாட வைக்கிறது, குதிக்க வைக்கிறது, வாழ வைக்கவில்லை, பரிசுத்தமாக்கவில்லை, சுபாவங்களை மாற்றவில்லை. என்னுடைய சுபாவங்களை மாற்ற இயலாத பரிசுத்தாவி எனக்கு எதற்காக? என்னுடைய இருதயத்தை தூய்மையாக்குவதற்கு உதவி செய்யாத பரிசுத்தாவி எனக்கு எதற்காக? அது பரிசுத்தாவியாக இருந்திருந்தால் அது முதலாவது என்னுடைய இருதயத்துக்குள் என்ன நடக்கிறது என்பதை தான் எனக்கு சொல்ல வேண்டி, ஊர்ல என்ன நடக்குது, அவருக்கு என்ன நடக்கு, இவருக்கு என்ன நடக்குன்னு தீர்க்க தரிசனம் சொல்ல வைக்காது. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க அங்கே அப்படி நடக்க போகிறது, இந்தியாவில் அப்படி நடக்க போகிறது, இலங்கையில் அப்படி நடக்க போகிறது, இங்கிலாந்துல அப்படி நடக்க போகிறது, உனக்கு இப்படி நடக்கும் அப்படி எல்லாம் சொல்றியே, உனக்குள் என்ன நடக்கிறது என்பதை உனக்கு ஏன் ஆவியானவர் உணர்த்தவில்லை? உனக்குள் இருக்கிற பொருளாசையை, மாய்மாலத்தை, உனக்குள் இருக்கின்றதான பண ஆசையை, உனக்குள் இருக்கிற தப்பிதமான எண்ணங்களை எல்லாம் உனக்குள் இருக்கிற தேவ ஆவியானவர் சுட்டி காட்டாமல், உனக்கு எப்படி இலங்கையை சுட்டி காட்டினார், இங்கிலாந்தை சுட்டி காட்டினார், அமெரிக்காவை சுட்டி காட்டினார், நீ சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறும் என்று பத்திரிகையில் போடுகிறாயே, உனக்குள்ளதை சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசன ஆவி ஏன் உனக்கு இல்லை? இல்லை, உனக்குள் இருப்பது ஆவியே இல்லை, தேவாவியே இல்லை. தேவன் மனிதனுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய பரிசு பரிசுத்த ஆவி. அந்த பரிசுத்த ஆவி ஒரு மனிதனை கண்டிக்கும், அந்த பரிசுத்தாவி ஒரு மனிதனை சரி செய்யும், அந்த பரிசுத்தாவி ஒரு மனிதனை கண்டித்து விட்டு போய்விடாது, அவனை தூக்கி நிறுத்தி மறுபடி சரி செய்யும் ஒரு நல்ல சமாரியனை போல. ஆம் அருமையானவர்களே, தேவன் எப்படி நம்மை நேசித்தார் என்றால், நாம் கேட்காத விரும்பாத ஆனால் நமக்கு மிகவும் அவசியமான ஒன்றை நமக்கு தருவதற்காக ஜீவனை கொடுத்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். தேவன் எப்படி நம்மை நேசித்தார்? என்னுடைய வாழ்விற்கு மிக மிக அவசியமான, வேறு யாரும் தர முடியாத அந்த பரிசுத்தாவியை தந்ததன் மூலமாக என்னுடைய என்னை நான் சரியாக அறிந்து கொள்வதற்கு தேவையான ஒரு உதவி அவர் செய்ததனாலே, என்னை சரி செய்து கொள்வதற்கு தேவையான ஒரு உதவி செய்ததனாலே, ஐ நோ தட் ஹி லவ்ஸ் மீ. அல்லேலூயா. இதுதான் தேவ அன்பை உணர்வது. இவ்விதமாக தேவ அன்பை உணர்ந்தால் உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் பிரகாசமாகத்தான் இருக்கும். சகோதரர் சாம்சன் பால் ஆண்டுதோறும் வெளியிடுகின்ற தினசரி தியான நூல்கள், ஜீவ நீரோடை மாத இதழ், பிரசங்க விசிடிக்கு
மற்றும் பல்வேறு தலைப்புகளில் புத்தகங்கள் தொடர்பான விவரங்களுக்கு எங்களுக்கு எழுதுங்கள். தொடர்பு முகவரி: சகோதரர் சாம்சன் பால், 126 முத்தைய முதலியார் வீதி, பாண்டிச்சேரி, 605-003, இந்தியா. தொலைபேசி எண் 0413-22-36, 0412. In English, Samson Paul, 126 முத்தைய முதலியார் ஸ்ட்ரீட், பாண்டிச்சேரி, 605003, இந்தியா. ஃபோன் 0413-22-36042. வல்லமையாக உபயோகிக்கப்பட்டு வரும் ஒரு தேவ ஊழியர். இவருடைய எழுச்சிமிக்க பிரசங்கங்களும் சத்திய சாராம்சங்கள் நிறைந்த எழுத்துக்களும் அநேகரை சத்தியத்தின் சரியான பாதையில் வழிநடத்துகின்றன. இப்பொழுதும் சகோதரர் சாம்சன் பால் மூலமாக கர்த்தருடைய அருள் வார்த்தைகளை கேட்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். மீண்டுமாக உங்கள் அனைவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மிகுந்த மகிழ்ச்சியை வாழ்த்துகிறேன். நேற்றைய தினத்திலும் கூட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் உண்டு என்று சொல்லி, அவற்றை நாம் அறிய வேண்டிய விதமாக அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்றும், அவ்விதமாக அறிந்து கொள்ள வேண்டிய விதமாக அறிந்து கொள்ளாததினால்தான் தேவன் நமக்கு வாக்களித்திருக்கிற ஏராளமான நன்மைகள் நம்முடைய வாழ்வின் பகுதிக்கு வந்து எட்டவில்லை என்று நான் உங்களோடு அவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டேன். அவ்விதமாக பகிர்ந்து கொள்கின்ற பொழுது, முதலாவதாக புதிய ஏற்பாடு பகுதியிலே வாசித்து பார்க்கும் பொழுது தேவனுடைய அன்பை குறித்த அதிகமான செய்திகளை நாம் பார்ப்பதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டினேன். மட்டுமல்லாமல் இந்த தேவ அன்பை நாம் ஏதோ மூளையின் அடிப்படையிலே இல்லைன்னா ஒரு அறிவு சார்ந்த நிலையிலே அறிந்து கொண்டால் மட்டும் போதாது. அதை உண்மையாக நம்முடைய இருதயத்திலே உணர்ந்து விளங்கிக் கொள்ள வேண்டும். அறிந்து கொள்ளுகிற நிலையோடு நின்றுவிடக்கூடாது, அவற்றை அனுபவிக்க வேண்டும். We must experience the love of God. கடவுளுடைய அன்பை நாம் அனுபவித்து அதை உண்மை என்று உறுதிப்படுத்த வேண்டும் என்று பார்த்தோம். அவ்விதமாக தேவ அன்பை நமக்குள்ளே அறிந்து உறுதிப்படுத்துகிற பொழுதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நமக்கு சந்தோஷமானதாக, நிறைவு தருகிறதாக, ஆண்டவருடைய சமூகத்திலே அது நமக்கு மகிழ்ச்சியை உருவாக்குவதாக இருக்கும். அதுபோல இன்னும் நாம் சில காரியங்களை அறிய வேண்டிய விதமாக அறிந்து கொள்ள வேண்டியது தேவையாக இருக்கிறது. வேதாகமத்தினுடைய பல்வேறு பகுதிகள் வழியாக நான் கடந்து செல்கின்ற பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான சில காரியங்களை குறித்து நாம் பார்க்க நேரிடுகிறது. அவ்விதமாக நாம் பார்க்கும் பொழுது வல்லமை, பவர், வல்லமை, தேவனிடத்திலிருந்து வருகின்ற வல்லமை நமக்கு மிகவும் அவசியம் என்பதை பார்க்கிறோம். தேவ வல்லமையை குறித்த ஏராளமான விளக்கங்களை, போதனைகளை, செய்திகளை நாம் வேதத்தில் பல்வேறு பகுதிகளை பார்க்கிறோம். எனவே இந்த வல்லமை குறித்த ஒரு சரியான அறிவு நமக்கு வேணும். எபேசியர் 6:10 சொல்லுகிறது, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நீங்கள் பலப்படுங்கள். அப்போஸ்தலனுடைய 1:8 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களை கூறுகின்ற பொழுது, பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும், அப்பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால், You will be made powerful. You will be strengthened. நீங்கள் பலப்படுத்தப்படுவீர்கள், நீங்கள் வலிமை அடைவீர்கள். அவிதமா வலிமை அடைகின்ற பொழுது எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னார். இன்னும் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2:38 வாஸ்து பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுல் முதலாவது தன்னுடைய தேவ செய்தியிலே சபைக்கு கொடுத்த முதல் செய்தியிலே கூறுகின்ற பொழுது, நீங்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீங்கள் ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாக்களித்தபடியான அந்த பரிசுத்தாவினுடைய வரத்தை பெற்றுக் கொள்வீர்கள். இது போன்ற ஏராளமான வசனங்கள் மூலமாக தேவ வல்லமையை நாம் நம்முடைய வாழ்விலே பெற்றுக்கொள்வது தொடர்பான உண்மைகளை நாம் அறிகிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வெறும் பக்தி மட்டும் போதாது, கிறிஸ்துவை குறித்த பொதுவான அறிவு மட்டும் போதாது, வேத போதனைகளை குறித்த அறிவு மட்டும் போதாது,
இவற்றை நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டுவதற்கு நமக்கு ஒரு வல்லமை வேண்டும். வேறு எந்த ஒன்றை விட இந்த உலகத்தில் மிக அதிகமாக எதற்கு வல்லமை தேவைப்படுகிறது என்றால், ஒரு சரியான வாழ்க்கையை வாழ்வதற்குத்தான், தேவன் விரும்புகின்ற விதமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்குத்தான் மிக அதிகமான வல்லமை தேவைப்படுகிறது. ஏனென்றால் மனிதன் பல விதங்களிலே வலிமையான காரியங்களை செய்ய என்றவனாக இருக்கிறான், சாதனைகள் பல படைக்க அவன் இயன்றவனாக இருக்கிறான். ஆனால் அவனால் முடியாமல் போகிற காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையை சரியாக வைத்துக் கொள்வதுதான். ஒரு நாட்டையே ஆளுகிறார்கள், அநேக நாடுகள் மேல் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள், பல்வேறு விதங்களை சாதனை புரிகிறார்கள். விளையாட்டுத் துறையாக இருந்தாலும் சரி, கலைத்துறையாக இருந்தாலும் சரி, வியாபாரத்துறையாக இருந்தாலும் சரி, அரசியல் துறையாக இருந்தாலும் சரி, இது போன்ற பல்வேறு துறைகளிலே ஏராளமான சாதனைகளை படைக்கிற அநேகரை பார்க்கிறோம், வலிமை படைத்தவர்களாக அநேகரை பார்க்கிறோம். ஆனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கவனித்து பார்க்கும் பொழுது அதுவோ பலவீனமானதாக இருக்கிறது. அந்த தனிப்பட்ட வாழ்வு வாழப்படுகின்ற விதங்களை கவனித்து பார்க்கும் பொழுது அது சரியற்றதாகவும் மற்றவர்களுக்கு முன்மாதிரியற்றதாகவும் இருக்கிறது. இவ்வளவு பெரிய ஒரு அரசியல் தலைவர், இவ்வளவு பெரிய சமுதாய தலைவர், இவ்வளவு பெரிய ஒரு சாதனையாளர் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இவ்விதமாக இருக்கிறாரே என்று மற்றவர்கள் ஒரு விதமாக பார்த்து பேசத்தக்க நிலைமை ஏற்படுகிறது. காரணம் என்னவென்றால், மனிதனுக்கு இருக்கிற ஆற்றலை கொண்டு, இயற்கையாகவே தேவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கிற அந்த மன ஆற்றலை கொண்டு, அறிவை கொண்டு, ஞானத்தை கொண்டு, புத்திசாலித்தனத்தை கொண்டு, திறமையை கொண்டு மனிதன் பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் சாதிக்க முடியும். ஆனால் சாதிப்பதற்கு மிகவும் கடினமான காரியம் என்னவென்று சொன்னால், ஒரு சரியான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவது. எப்படி பேச வேண்டுமோ அப்படி பேசி, எப்படி சிந்திக்க வேண்டுமோ அப்படி சிந்தித்து, எப்படி முடிவெடுக்க வேண்டுமோ அப்படி முடிவெடுத்து, எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொண்டு, எப்படி ஐக்கியம் கொள்ள வேண்டுமோ அப்படி ஐக்கியம் கொண்டு, எவ்விதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் அது சரியாக இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதுதான் கடினமான விஷயம். ஆனால் அதுதான் மேன்மையான விஷயம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு உயர்தரமான வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டுவதற்காகத்தான் தேவன் நமக்கு வல்லமையை தருகிறார். அல்லேலூயா. பழையற்பாடு பெரும்பாலும் வழிபாட்டு முறைகளோடு சம்பந்தப்பட்டது. தேவனை பல விதங்களிலே கனப்படுத்துவது தொடர்பாக, மகிமைப்படுத்துவது தொடர்பாக ஏராளமான பிரமாணங்களும் சட்டத்திட்டங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாடு அப்படி அல்ல. மனிதன் தன்னுடைய உள்நிலையிலே மிகவும் சரியாக இருக்க வேண்டும். முதலாவது அவனுடைய சிந்தனை நிலை, அவனுடைய செயல் நிலை, அவனுடைய சுபாவ நிலை, அவனுடைய ஆசைகளின் நிலை, இப்படி ஒவ்வொரு நிலையிலும் அவனுடைய உள்பகுதியிலே அவன் மிகவும் சரியாக இருக்க வேண்டும். அவன் சரியான சுபாவங்களை உடையவனாக, சரியான பண்புகளை உடையவனாக, சரியான குணாதிசயங்களை உடையவனாக இருக்க வேண்டும். இதுதான் புதிய ஏற்பாட்டினுடைய எதிர்பார்ப்பு. அப்படிப்பட்ட ஒரு நிலையை காண விரும்பினால் அதற்கேற்றபடியான ஒரு மிகப்பெரிய வல்லமை தேவை. எனவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்வதன் மூலமாக நாம் ஒரு பெரிய வல்லமையை பெறுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறோம். எபேசியர் 1 அத்தியாயத்தினுடைய 13-14 வசனங்களில் வாஸ்து பார்க்கும் பொழுது, நாம் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகளாகின்ற பொழுது பரிசுத்த ஆவியினாலே முத்திரையிடப்படுகிறோம். அதாவது நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியான தகுதியை பெறுகிறோம். அதன் மூலமாக பரிசுத்த ஆவியானவருடன் நமக்கு தொடர்பு ஏற்பட்டு, அந்த பரிசுத்த ஆவியானவர்களால் பலப்படுத்தப்பட்டு, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு ஆற்றலையும் தகுதியும் பெறுகிறோம். அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஒரு வல்லமையான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் வல்லமை தருகிறார். ஆனால் இந்நாட்களிலே இந்த வல்லமை குறித்து மிகுதியாக பேசப்படுகிறது, வல்லமை குறித்து மிகுதியாக போதிக்கப்படுகிறது, இந்த வல்லமை தொடர்பான ஏராளம் கூட்டங்கள் நடத்தப்படுகிறது, இந்த வல்லமை தொடர்பான காரியங்களே அதிகமான விருப்பமுற்று அநேக ஜனங்கள் அந்த வல்லமை எதிர்பார்க்கிறார்கள். வல்லமையை பெற வேண்டும், அபிஷேகத்தை பெற வேண்டும், அக்கினியை பெற வேண்டும், இவ்விதமான ஒரு வல்லமை பெறுகின்ற ஆசையோடும் ஆர்வத்தோடும் ஆவலோடும் அநேகர் இங்கும் அங்கும் ஓடுவதை பார்க்க முடிகிறது. சிலர் குறிப்பிட்ட சில ஊழியக்காரர்களை மிகவும் வல்லமையான ஊழியர்களாக அடையாளம் கண்டிருக்கின்றார்கள். சில ஊழியர்கள் மிகவும் பிரசித்தி பெற்று அவர்கள் மிகவும் வல்லமையானவர்கள் என்று ஜனங்களால் அறியப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஊழியர்களிடத்திலே சென்று ஜனங்கள் வல்லமையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள். சில ஜப கூடுகைகள் அதிகமான வல்லமையுடையதாக கருதப்படுகிறது. சில ஜப கூடுகைகளுக்கு சென்றால் அதிகமான வல்லமை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கை மக்கள் மத்தியிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே அநேகர் எப்படியாகிலும் இந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பல ஊழியக்காரர்களிடத்திலும், பல ஊழியர்கள் நடத்துகின்ற முகாம்களிலும் கூட்டங்களிலும் கலந்து கொண்டு இந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள். எனவே இந்த வல்லமையை குறித்த ஒரு அதிகமான எதிர்பார்ப்பும், வல்லமை குறித்த அதிகமான ஆர்வம் மக்களிடத்திலே காணப்படுகின்ற காரணத்தினாலே மட்டுமல்லாமல், இந்த வல்லமை நமக்கு மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கின்றபடினாலே இந்த வல்லமையை குறித்த ஒரு சரியான புரிந்து கொள்ளுதல் நமக்கு வேணும். அல்லேலூயா.
We must have a right understanding about this power of God. தேவனுடைய வல்லமை குறித்து சரியான புரிந்து கொள்ளுதலை பெற்றிருக்க வேண்டும். வேதாகமத்தை பார்த்தீங்கன்னா வல்லமையினுடைய தேவையை அதிகமாக வேதாகம் சொல்லுகிறது. அதே வேளையில் போலியானதொரு வல்லமையும் உங்கள் மத்தியிலே செயல்படுகின்றது, அதை குறித்து உங்களுக்கு எச்சரிக்கை வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 24 அத்தியாயத்தினுடைய 24 வசனத்தை வாசித்து பார்க்கின்ற பொழுது யாராவது ஒரு வாசியங்கள் பார்க்கலாம். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்க தரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். சின்ன அடையாளம் கிடையாது, பெரிய அடையாளம், வெரி பிக் சைன், பெரிய அடையாளம், ரொம்ப வல்லமையான காரியங்களை செய்வாங்க. அவங்க செய்கிற அற்புதமான அதிசயமான காரியங்களை பார்த்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்கள் கூட ஏமாந்து வஞ்சிக்கப்படுவதற்கான நிலைமை உருவாகும். சோ யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் அபவுட் திஸ் பவர் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுவதை பார்க்கிறோம் இல்லையா. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட இந்த வல்லமை குறித்த காரியங்கள் வஞ்சித்து விடும், அதனால நீங்க ரொம்பவும் ஞானமா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு அங்க வந்து ஒரு எச்சரிக்கை தருகிறார். மட்டுமல்லாமல் தெசலோனிக்க திருச்சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இரண்டாவது முறையாக நிருபம் எழுதுகிற பொழுது 2 9 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கேயும் ஆண்டவராக இயேசு சொன்ன அதே கருத்தை அப்போஸ்தலனாகிய பவுலும் அங்கே முன்வைக்கிறதை நாம் பார்க்க முடியும். வாசிப்போம் தெசலோனிக்கர் 2 9 வசனம். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். இங்க நாம பார்க்கும் பொழுது அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை எப்படிப்பட்டதாக இருக்கும்? சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பெரிய அற்புதங்களோடும். அப்படின்னா பெரிய அற்புதம் சொன்னா அதை பார்த்த பிறகு அதை நாம் பார்த்து சாதாரணமா இருக்க முடியாது. இவ்வளோ பெரிய வல்லமை, இவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான ஒரு நிலை அவர்களை காணப்படுகிறது என்று நாமே ஆச்சரியப்படுவோம். ஆனால் இந்த வல்லமை எங்கிருந்து வருகிறது? அக்கிரம காரணத்தில் வருகிறது. அதாவது தேவனுக்கு எதிராக செயல்படுகின்ற பிசாசானவனிடத்திலிருந்து வருகிறது. எனவே இந்த பூமியில இரண்டு விதமான வல்லமைகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒன்று ஹோலி ஸ்பிரிட், அதன் மூலமா வருகிற வல்லமை. இன்னொன்று ஈவில் ஸ்பிரிட் மூலமா வருகிற வல்லமை, இல்லை என்றால் பிசாசானவனிடத்து வருகிற ஒரு வல்லமை. எனவே இந்த இரண்டு வல்லமைகளுக்கு இடையில் இருக்கின்ற வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய நாட்களிலே கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலே இந்த வல்லமையை குறித்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும், வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று போதகர்கள் திரும்பவும் திரும்பவுமாக போதிக்கின்ற காரணத்தினாலே அதை கேட்கின்ற மக்கள் அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதிக ஆர்வம் கொண்டு இந்த வல்லமையை நாடுகிறார்கள். அதேவேளை இந்த வல்லமையை நாம் அதிகமாக நாடி செல்கின்ற பொழுது நாம் வல்லமை என்று பார்க்கின்றது உண்மையிலேயே தேவ வல்லமை தானா, இல்லை என்றால் நாம் பெறுவது உண்மையிலேயே தேவ வல்லமை தானா என்பதை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது என்பதை வேத வார்த்தை தெளிவுபடுத்துகிறது. இன்றைக்கு அநேகருக்கு இந்த வித்தியாசம் புரியவில்லை. ஒரு தேவ ஊழியக்காரர் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார், இல்லை என்றால் ஒரு தரிசனம் சொல்லுகிறார். அதை கேட்ட உடனேயே நமக்குள்ளே இவர் நிச்சயமாக ஒரு பெரிய மனிதராகத்தான் இருக்க வேண்டும், இஸ் சோ பவர்ஃபுல், ஏன்னா அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் கூட நிறைவேறிவிட்டது, இவர் சொல்லுகிற தரிசனம் மிகவும் பிரமாதமாக இருக்கிறது, இல்லை என்றால் அவர் ஒரு வியாதிஸ்தருக்காக ஜெபித்திருப்பார், அந்த வியாதியிலிருந்து அவர் விடுதலையாகி இருப்பார், இல்லை என்றால் அவர் ஒரு மனிதனுக்காக ஜெபிக்கும் பொழுது அவனுக்குள் இருந்த பிசாசுகள் ஓடுவது போன்று அங்கே தோன்றும். இப்படிப்பட்ட காரியங்களை பார்த்த உடனேயே அதை ஒரு சராசரி மனிதன் என்ன நினைத்து விடுகிறான், இவர் மிக வல்லமை நிறைந்த ஒரு தீர்க்க தரிசி, இவரது எவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிறது என்று சொல்லி உடனடியாக அந்த வல்லமையினாலே அவர் கவர்ச்சிக்கப்படுவார், அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவார். இங்க எதை மறந்து விடுவார் என்றால் வல்லமை எல்லாம் தேவ வல்லமை அல்ல, ஒரு போலியான ஒரு வல்லமை செயல்பட்டு கொண்டிருக்கிறது, அதை அடையாளம் காண வேண்டியது அவசியம் என்பதை மறந்து விடுகிறார்கள். அருமையானவர்களே, வல்லமை என்று நான் பார்க்கும் பொழுது வல்லமை இல்லை என்று சொல்லவில்லை, அற்புதங்கள் இல்லை என்று சொல்லவில்லை, அதிசயமான காரியங்கள் இல்லை என்று சொல்லவில்லை,
தீர்க்க தரிசனங்கள் இல்லை என்று சொல்லவில்லை, தரிசனங்கள் இல்லை என்று சொல்லவில்லை, சொப்பனங்கள் இல்லை என்று சொல்லவில்லை. இன்றும் தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்த விதமான இது போன்ற நிறைய காரியங்கள் நடக்கத்தான் செய்கிறது. ஆனால் இவற்றிற்கு மத்தியிலே வி நீட் சம் டிசர்ன்மெண்ட், ஒரு பகுத்தறிகின்ற ஒரு பழக்கம் நமக்கு வேணும். இது உண்மையிலே தேவனிடத்திலிருந்து வருகிறதா இல்லை என்றால் பிசாசானவனிடத்திலிருந்து வருகிறதா? ஒரு கடிகாரம் வாங்க விரும்புறீங்க, அந்த கையில கட்டுகிற ஒரு ரிஸ்ட் வாட்ச் வாங்க விரும்புறீங்க, அப்போ வாங்க விரும்புகிற வேலை ஒரு டைட்டான் ஷோரூமுக்கு போறீங்க, ஒரு குறிப்பிட்ட மாடலை பார்க்குறீங்க, நல்லா இருக்குது, பிடிச்சி போச்சுது, என்ன விலை அப்படி கேட்குறோம். அவர் சொல்றாரு ஒரு 8000 ரூபாங்க, 8250 ரூபா இல்லைன்னா 7999 ரூபா, இப்படி ஏதாவது ஒன்று சொல்றாரு. சொன்ன உடனே என்னங்க இப்படி விலை சொல்றீங்க, எங்கள் பக்கத்துல எல்லாம் 4000 ரூபாய் கிடைக்குதுங்க, ஏங்க இப்படி 8000 9000 சொல்றீங்க, ஒரு 3000 ரூபாய் தரீங்களா இல்லை 4000 ரூபாய் தரீங்களா அப்படி நாம கேட்போமா? கேட்போமா? டைட்டான் ஷோரூம்ல போய் யாரும் கேட்க மாட்டீங்க இல்லையா? தெருவில் விற்கிற துணிக்கு ஒரு விலையை சொன்னா அதுல பாதி விலையை கேட்பீங்க, ஆனா ரெய்மண்ட் ஷோரூம்ல போய் கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க, அப்படித்தானே? கேட்க மாட்டீங்க. இப்போ டைட்டான் ஷோரூம்ல போயிட்டு ஒரு பொருளுடைய விலையை கேட்டோம்னா அவன் 8000 ரூபாய் 9000 ரூபாய் 10000 ரூபாய் சொல்றான். சொன்ன உடனே நம்ம என்ன பண்றோம்? ஒரு 3000 ரூபாய் கிடைக்குமா, சரி 4000 ரூபாய் தரேன், கொடுக்குறியா அப்படி கேட்க மாட்டோம். அதுக்கு போல என்ன கேட்போம், ஏதாவது டிஸ்கவுண்ட் இருக்கா சார், ஏதாவது ஆஃபர் இருக்கா, அப்படித்தான் கேட்போமே ஒழிய அவங்ககிட்ட போய் வந்து 4000 ரூபாய் கேட்க மாட்டோம். ஆனால் சிந்தாதிரிப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் நின்றுட்டு இருக்கோம், இல்லை வில்லிவேக்கம் மார்க்கெட்டு பக்கம் நின்றுட்டு இருக்கோம், ஒருத்தன் ஒரு கடிகாரத்தை கொண்டு வரோம் ரிஸ்ட் வாட்ச், அந்த டைட்டன் ஷோரூமில் பார்த்ததை விட ரொம்ப நல்லா இருக்கு, அருமையா தோன்றுது, அதை பார்க்குறோம். பார்த்த உடனே அவன் சொல்றான், இதை நீங்கள் கடையில் போய் வாங்க போனால் 9000 ரூபா 10000 ரூபா ஆகும், ஆனால் நான் உங்களுக்கு ஒரு அவசரத்துக்காக என்ன பண்ணுறேன், 3000 ரூபாய் தரேன், வாங்கிட்டு போங்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், பரவாயில்லப்பா கடையில் போய் வாங்க போனால் 8000 10000 ஆகுது, இவன் 3000 ரூபாய் தரான், பரவாயில்ல கிடைக்கிற வாய்ப்பை வீணாக்கிட கூடாது அப்படின்னு உடனே வாங்குவீங்களா? அட போயா, இதுக்கு போய் 3000 ரூபாய் சொல்றேன், 300 ரூபாய் தரியா, 300 ரூபாய் தரியா, என்ன சார் இப்படி கேட்குறீங்க சார், 400 ரூபாய் தரியா இல்லை நீ வச்சுக்க போ. ஏங்க அங்க போனா மட்டும் அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க, இங்க மட்டும் கேட்குறீங்க, சொல்லுங்க. இது சிந்திக்கும் நேரம், சிந்திப்போம். ஏன் டைட்டான் ஷோரூம்ல போய் அவன் சொல்ற வழி அப்படியே அக்செப்ட் பண்ணிடுறீங்க? தெருவில் இருந்து அதை விட ஒரு அட்ராக்டிவான ஒரு ரிஸ்ட் வாட்ச் வச்சுட்டு அவன் காமிக்கிறான், அதை பார்த்துட்டு 3000 ரூபாய் சொன்ன வாட்சு 300 ரூபாய் கேட்குறீங்க இல்லை 400 ரூபாய் கேட்குறீங்க. ஏன் அது ஒரு கவர்ச்சிகரமான கடிகாரமாக இருந்தாலும் அது எங்கிருந்து வருகிறது, அது எப்படிப்பட்டது என்பதை குறித்த ஒரு கேள்வி உங்களுக்குள் எழுகிறது. அந்த கேள்வி எழுந்த காரணத்தினாலே இது டைட்டான் ஷோரூம்ல இருந்து வருகிறது என்றால் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, அங்க போய் அந்த பொருளை பார்த்தா நிச்சயமா இது ஒரு நல்ல பிராண்டட் தான், இது ஒரு நல்ல ஒரு ஜெனுவின் கம்பெனில இருந்தா நமக்கு கிடைக்குது அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. ஆனா தெருவோரத்தில் நிக்கிறவெல்லாம், மார்க்கெட்ல நிக்கிறவெல்ல, இல்லை என்ற ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் நிக்கிறவெல்ல ஒருத்தன் ஒரு பொருளை கொண்டு வரான்னா அது எவ்வளவுதான் அட்ராக்டிவா இருந்தாலும் இது உண்மையிலேயே ஒரிஜினல் தானா இல்ல டூப்ளிகேட்டா அப்படின்னு பார்க்கின்ற ஒரு இயற்கையான பழக்கமே நமக்கு இருக்குல்ல, இருக்கிறது அப்படித்தானே? ஏனென்றால் அது எங்கிருந்து வருகிறது என்பதை குறித்து பார்க்கும் பொழுது வழக்கமாக வர வேண்டிய இடத்துல வரல, எனவே நாம் சந்தேகத்தோட பார்க்கிறோம். ஒரு சாதாரணமான விஷயத்துல எல்லாம் ஜனங்கள் எவ்வளவு அறிவாளிகளாக இருக்கிறாங்க, எவ்வளவு புத்திசாலிகளா இருக்கிறாங்க, எல்லாவற்றையும் பார்த்து நிதானிக்க அறிந்தவங்களா இருக்கிறாங்க இல்லையா? ஒரு கத்தரிக்காவே மேல பார்த்தா அது வந்து உள்ள பூச்சி இருக்குதா இல்லைன்னு கூட தெரியல, ஆனா அதுக்குள்ள பூச்சி இருக்கிறதா இல்லாத கண்டுபிடிச்சிடுறாங்க இல்லையா? அந்த கத்தரிக்காய் திருப்பி திருப்பி பார்த்து, நான் சில நேரங்களில் காய்கறி வாங்க போறவில்ல, நம்ம ஆளுகள் வந்து இந்த வெண்டைக்காய் சுண்டைக்காய் எல்லாம் வாங்குறத பார்த்துருக்குறேன், ஒரு வெண்டைக்காய் எடுக்கிறதுக்கு முன்னாடி 9 வெண்டைக்காயை உடச்சு போட்டுருவாங்க, 2 தக்காளி பொறுக்கிறதுக்கு முன்னாடி 8 தக்காளி நசுக்கிடுவாங்க, ஏன்னா கையை வச்சு அழுத்தி பார்த்து அது ரொம்ப சரியா இருக்கான்னு பார்த்து 8 தக்காளி என்ன பண்ணிடுவாங்க. அதனால நிறைய சில கடைகளில் சரியான விலை வச்சிருக்கேன், ஏன்னா இவங்க 8 தக்காளி வீணாக்கிடுவாங்க, 10 வெண்டைக்காயில் 2 வெண்டைக்காய் என்ன செய்வாங்க, இது ரொம்பவும் பிஞ்சா இருக்கா இல்லை ரொம்ப முத்தலா இருக்குதா அப்படிங்கிற செக் பண்றதுக்காக உடைச்சு தள்ளிடுவாங்க. அப்போ சின்ன சின்ன விஷயங்கள்ல எல்லாம் நம்ம ரொம்ப ஞானமா இருக்கிறோம். ஆனா இந்த கிறிஸ்தவர்கள் மத்தியில பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வல்லமை தொடர்பான ஆவிக்குரிய காரியங்களிலே ஒரு சரியான நிதானிப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். ஏதாவது ஒரு வல்லமையான ஒன்றை பார்த்த உடனேயே அது தேவனிடத்திலிருந்து வந்தது என்று முடிவு செய்தார்கள். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாருங்க, ஒரு நாய் நின்ற இடத்துல ஒரு மனுஷன் போய் நின்று அவனுக்கு காய்ச்சல் குணமாயிட்டு வச்சிங்களா, அதுல இருந்து நாயே கடவுள் ஆயிடும்,
மறுநாள் நாய் எங்கெல்லாம் நிக்கதோ அங்கெல்லாம் போய் நின்றுட்டு இருப்பான். ஏன் நேத்த இந்த நாய் நின்ற இடத்துல நான் நின்ற பொழுது அவ்வளவு ஹை டெம்பரேச்சர் இந்த காய்ச்சல் என்ன செஞ்சுட்டு போயிடுச்சு. ஏதாவது ஒன்று வித்தியாசமாக விசேஷமாக ஏதாவது ஒன்றிலிருந்து வந்தது என்று சொன்னால் அதை உடனே வல்லமையுடையதாக எண்ணி அதை தெய்வமாக்குவதற்கு இந்திய மனம் உடனடியாக இடம் கொடுக்கும். அதனால இந்தியாவில் வந்து மக்கள் தொகை மட்டுமல்ல கடவுள் தொகையும் அதிகம். அப்படித்தானே நம்ம சாலையில் ஓடுகிற இந்த லாரி எல்லாம் கவனிச்சு பாருங்க, ட்ரக்கெல்லாம் கவனிச்சு பாருங்க, அது ஒவ்வொரு கடவுளுடைய பேர் கொடுக்கப்படும். யார் அந்த கடவுள், அவருக்கு யார் துணையா இருக்கிறான், அந்த கடவுள் இந்த கடவுள் ஊறுபட்ட கடவுள் போட்டிருப்பான். இந்தியாவில் மக்கள் தொகை மட்டுமல்ல கடவுள் தொகையும் அதிகம். ஒரு வேப்ப மரத்திலிருந்து விசேஷமான ஒரு பசை வந்து விட்டதுன்னு வச்சுக்கொள்ளுங்க, அந்த வேப்ப மரமே விசேஷம் ஆகிடும். அப்படித்தானே உடனே தெய்வம் ஆகிடும், அதை சுத்தி ஒரு கோயில் உருவாயிடும். ஏன்னா வழக்கத்துக்கு மாறாக கொஞ்சம் எது வித்தியாசமா இருக்கிறதோ அது உடனே தெய்வம் ஆகிடும் இந்தியாவில். இதே மனநிலையில் தான் இன்றைய கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். வல்லமையை பார்த்த உடனே இந்த வல்லமை எங்கிருந்து வருகிறது, எப்படி வருகிறது என்றெல்லாம் கவனிக்க மாட்டார்கள். என்றால் இந்த நாட்களில் இதை குறித்து நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், கஷ்டங்கள், வியாதிகள் இது தொடர்பாக மட்டுமே நாம் பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடாது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு தேவையான சரியான விழிப்புணர்வையும் எச்சரிக்கையும் கூட நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வல்லமை என்பது மிக முக்கியமான காரணமாக இருக்கிறபடினாலே அந்த வல்லமை குறித்த சரியான அறிவு வேண்டும். இப்பொழுது நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு பொருளை நாம் பார்த்தாலும் இது எங்கிருந்து வருகிறது, எப்படிப்பட்டது என்று பார்க்கிற ஒரு மனமுடைவுகளாக இருக்கிறோம். அது எவ்வளவு கவர்ச்சிகரமான ஒரு கடிகாரமாக இருந்தாலும் கூட அதை கொண்டு வருகிறவன் யார் என்று பார்க்கிறோம் இல்லையா? அது எந்த இடத்துல விற்கப்படுகிறது என்று பார்க்கிறோம், அதனுடைய அடிப்படையில் தரத்தை கவனிக்கிறோம். வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது பரிசுத்தாவி எப்படி ஒரு மனிதனுக்குள் வரும், பரிசுத்தாவி யார் மூலமாக வரும் என்பது தொடர்பான சரியான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பாருங்கள், வல்லமையான நிறைய காரியங்களை இன்றைய திருச்சபைகளில், இன்றைய கிறிஸ்தவ கூடுகளில் நம்ம பார்க்க முடிகின்றது. சில இடங்களில் போய் பார்க்கும் பொழுது ஜனங்கள் ஆரவாரமாக்கப்படுகிறார்கள், ஜனங்கள் ஒரு விதமான சலசலப்புக்குள்ளாக்கப்படுகிறார்கள், அவர்கள் அதிக சத்தமிடுவதற்கு தூண்டப்படுகிறார்கள், அவர்கள் கூச்சலிடுவதற்கு உற்சாகப்படுத்தப்படுகிறார்கள், அவர்கள் ஆட வைக்கப்படுகிறார்கள், அதிகமாக உச்சராகத்தில் பாடுவதற்கு தூண்டப்படுகிறார்கள், அவர்கள் தங்களை மறந்த விதமாக உணர்ச்சி வசப்பட்டு பல காரியங்களை செய்ய தூண்டப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஆரவாரமான வித்தியாசமான ஒரு பரவசம் மிகுந்த ஒரு சூழ்நிலையை எப்படி சொல்லுகிறார்னால் இது பரிசுத்தாவியானவர் வல்லமையாக கிரியை செய்கிறார். இங்கே பரிசுத்தாவியான வல்லமையாக பொழியப்பட்டிருக்கிறார். எனவே அந்த இடம் வல்லமை நிறைந்த இடமாக கருதப்படுகிறது. இதுதான் தேவ வல்லமை என்று காண்பிக்கப்படுகிறது. ஒருவர் தன்னுடைய கூடுகைகளை சிலருக்கு ஜிபித்து பிசாசுகள் ஓடுவது போன்ற அநேகர் பார்ப்பாளன் சொன்னால் அந்த இடம் வல்லமையான இடமாகவும் அந்த ஜபத்தை செய்கிறவர் மிக வல்லமையானவராகவும் கருதப்படுகிறார். அதே வேளையிலே இந்த வல்லமை தேவன் வேதாகமத்திலே சொல்லி இருக்கிற அந்த வல்லமை தானா என்று ஆராய்ந்து பார்க்கிற ஒரு மனப்பக்குவம் மக்கள் மத்தியிலே குறைவாக இருக்கிறது. பாருங்கள், வேதாகமும் வல்லமை எப்படி வரும் என்று சொல்லுகிறதோ அதே விதமாக இப்பொழுது நாம் காண்கிற வல்லமையும் வருகிறதா என்று பார்க்க வேண்டும். வல்லமை முதலாவது எப்படி வருகிறது, வேத வார்த்தைகள் கூறின விதமாக வருகிறதா என்று நாம் கவனித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா எப்பொழுதும் கர்த்தருடைய கண்ணீரை துடைப்பார், உன் கவலையை நீக்குவார், உன் சஞ்சலமெல்லாம் நீங்கிப்போம். இவ்விதமாகவே நான் வார்த்தைகளை கேட்டு கேட்டு இதுதான் கிறிஸ்தவ பிரசங்கம், இதுதான் தேவ ஆவியானவர் பேசுகிறது என்று நாம் பழகி போய் கொண்டிருக்கிறோம். அதே வேளையில் நிறைய காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. எந்த வல்லமையாக இருந்தாலும் சரி, அந்த வல்லமை தேவனிடத்திலிருந்து வந்ததா என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். ஒன்று யோவான் 4 அத்தியாயத்தை வாசித்து பார்க்கும் பொழுது நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அது தேவனிடத்திலிருந்து வந்ததுதானா என்பதை என்ன செய்ய வேண்டுமா, ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறது. எனவே எந்த ஒரு வல்லமையும் நாம் சோதித்து பார்க்க வேண்டியது அவசியம். முதலாவது, வல்லமையை வெளிப்படுத்தி காண்பிக்கின்ற பொழுது, வல்லமை போன்ற ஒன்று இதுதான் வல்லமை காண்பிக்கின்ற பொழுது இவ்விதமாகத்தான் வேதாகமத்திலும் வல்லமை வெளிப்பட்டிருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். வேத வார்த்தைகள் வாசிக்கும் பொழுது பரிசுத்தாவி வந்து கிரியை செய்த பொழுது பரிசுத்தாவியானவர் மூலமாக அநேகர் வல்லமையாக்கப்பட்ட பொழுது எப்படிப்பட்ட காரியங்கள் நிகழ்ந்தது, இப்பொழுது எப்படிப்பட்ட காரியங்கள் நிகழ்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். நான் சில ஆண்டுகளுக்கு முன்பாக இலங்கைக்கு சென்றிருந்த பொழுது அங்கே ஒரு திருச்சபை, ஒரு சின்ன கூட்டம் தான், பெரிய கூட்டம் அல்ல, ஆனாலும் அந்த திருச்சபை கூட்டம் நடைபெறுகிற பொழுது
அங்கே ஆராதனை வேளையிலே அந்த ஜனங்கள் உருண்டு புரண்டு விழுந்து எழுந்து தன்னிலை மறந்து ஒரு விதமான சத்தத்தை எழுப்பி அவள் நடந்து கொண்ட விதங்களெல்லாம் கவனித்து பார்க்கும் பொழுது, இதற்காகவா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தி இந்த வல்லமையை மனிதர்களுக்கு கொண்டு வந்தார், இந்த வல்லமை இதைத்தான் செய்யுமா, இவர்களை தன்னிலை மறக்க வைக்கிறது, தாங்கள் எப்படிப்பட்ட நிலையில் நின்று கொண்டிருக்கிறோம், தாங்கள் ஆடுகிற பொழுது பாடுகிற பொழுது ஓடுகிற பொழுது தங்களுடைய உடைநிலைகள் எல்லாம் எப்படியாக இருக்கிறது, தங்களுடைய தோற்றங்கள் எப்படியாக இருக்கிறது, இதை கூட கவனிக்க முடியாதபடிக்கு அங்கும் இங்கும் விழுகிற எழுகிற என்ன நடக்கிறது எங்கே இருக்கிறோம் என்பதை கூட புரிந்து கொள்ள முடிய நிலைமையில் இருக்கிறார்களே, இதற்குத்தான் தேவ ஆவி கொடுக்கப்பட்டதா என்கிற கேள்வி எனக்குள் அதிகமாக எழுந்தது. தொடர்ந்து நான் தேவ செய்திக்காக அழைக்கப்பட்ட பொழுது அது தொடர்பாகத்தான் நான் பேசினேன். வேதாகமத்தில் வல்லமை தொடர்பாக என்ன காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, இப்பொழுது என்ன காரியம் சொல்லப்படுது. உதாரணமாக இன்றைக்கு பெரும்பாலான திருச்சபைகளிலே வல்லமை குறித்து அதிகமாக வெளிப்படுத்தி காண்பிக்கப்படுகிற பொழுது ஜனங்கள் விழ தள்ளப்படுகிறார்கள், ஜனங்கள் பின்னால் போய் விழுகிறார்கள். அது ஐரோப்பிய நாடுகளாக இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்க நாடுகளாக இருந்தாலும் சரி, அமெரிக்க நாடுகளாக இருந்தாலும் சரி, இல்லை என்றால் ஆசிய நாடுகளாக இருந்தாலும் சரி, இப்பொழுது எங்கும் பார்க்கும் பொழுது நீங்கள் தொலைக்காட்சி வழியாக பார்க்கலாம், உலகம் எங்கும் செல்லுகிற காட் டிவி போன்ற டிவிகளாக இருந்தாலும் சரி, இல்லை என்றால் இங்கே இந்தியாவிற்குள் மட்டும் செல்லுகிற டிவிகளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு லோக்கல் டிவியாக இருந்தாலும் சரி, அதன் மூலமாக கிறிஸ்தவ நிகழ்ச்சியில் ஒளிபரப்பப்படுகின்ற பொழுது ஆராதனைகள் எப்படி நடக்கிறது என்று கவனிக்கும் பொழுது அங்கே கூடி வருகிற ஜனங்கள் மத்தியிலே வல்லமை வல்லமை என்று சொல்லி ஜனங்கள் விழ வைக்கப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, ஃபயர் ரிசீவ் ரிசீவ் த பவர் ஆஃப் காட் ரிசீவ் த பவர் ஆஃப் காட். அங்கே இருக்கிறவங்க யாரு, அவங்க எல்லாம் மனம் திரும்பி இருக்கிறாங்களா, ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா, இல்ல ரட்சிப்புக்கு ஏற்ற வார்த்தைகளை நம்ம சொல்லி இருக்கிறோமா, மனம் திரும்புவதற்கு அவளை தூண்டி இருக்கிறோமா, அவள் மனம் திரும்பி தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளும் நிலைமைக்கு வந்திருக்கிறாளா, இதையெல்லாம் கவனிக்காதபடிக்கு ஏதோ ஒரு கூட்ட மக்கள் மத்தியிலே வல்லமையான சில வார்த்தைகளை நாம் சொல்லுவதன் மூலமாக, பரவசமான வார்த்தைகளை சொல்லுவதன் மூலமாக, சில பாடல்களை வித்தியாசமாக பாடுவதன் மூலமாக அவர்கள் மத்தியிலே வல்லமையை கொண்டு வருகிற ஒரு நிலைமை காணப்படுகிறது. அந்த சூழலை பார்க்கும் பொழுது இது வல்லமை இல்லை என்றால் என்ன, இப்படியெல்லாம் நிகழ்வது வல்லமை இல்லையா என்கின்ற ஒரு கேள்வி எழுப்புகிறது. ஆனா இவ்விதமாக வேதாகமத்தில் நிகழ்ந்ததா, இதுதான் கவனிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு ஜனங்களை பெரும்பாலும் விழ வைத்து அதைத்தான் தேவ வல்லமை என்று காண்பிக்க நிலைமை காணப்படுகின்றது. ஜனங்களை பரவசப்படுத்தி அவர்களை ஒரு விதமான உணர்ச்சிசப்படுத்தி அவ்விதமான காரியங்கள் செய்வதன் மூலமாக இதுதான் வல்லமை என்று காண்பிக்கப்படுகிறது. ஆனால் வேதாகமத்தில் இவ்விதமாகத்தான் வல்லமை விளக்கப்பட்டதா பார்க்கிறீங்களா, இல்ல. வேதாகம வார்த்தைகளின்படியே பார்க்கும் பொழுது ஒரு மனிதனிடத்திலே ஆவி இப்படியாக வருவதில்லை, இல்லையா. முதல் பிரசங்கம் பரிசுத்தாவியானவர் வந்து இறங்கின பிறகு அப்போஸ்தலனாகிய பேதுரு ஜனங்களோடு பேசுகிறான். பேசுகிற பொழுது என்ன சொல்கிறார், 2 Matthew 38 நீங்கள் மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது தேவ வரத்தை நீங்கள் பெறுவீர்கள். அப்ப என்ன அர்த்தம்னா, நீங்கள் மனம் திரும்பின அடைய அனுபவத்தை பெறுகிற பொழுது, இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வில் இணைத்துக் கொள்ளுகிற பொழுது பரிசுத்தாவியினுடைய வரம் உங்களுக்கு வரும். இதை நீங்கள் பிற பாடல்களை பாடி பெற்றுக் கொள்ள வேண்டிய கட்டாயம் இல்லை. நீங்கள் வேக வேகமாக பாடி பாடல்களிலே ஒரு பரவசத்தை உருவாக்கி பெற்றுக் கொள்ள வேண்டிய தேவையில்லை. ஜனங்களுக்கு மத்தியிலே ஒரு உணர்வு பூர்வமான சூழ்நிலை உருவாக்கி, ஆரவாரமான ஒரு சூழ்நிலை உருவாக்கி, ஒரு ஹை டெம்போல பாடலை பாடி, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதற்கேற்றபடி டியூன் பண்ணி, ஸ்டீரியோ செட்டப்ஸ் எல்லாம் அதற்கேற்றபடி, அவிதமான ஒரு சூழ்நிலை பரிசுத்தாவியான ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பரிசுத்தாவியை நம்ம மேல் கொட்டுவதில்லை, அப்படித்தானே. இவையெல்லாம் பிற மதங்களிலே கையாளப்படுகிற காரியங்கள். பிற மதங்களிலே பார்க்கும் பொழுது சில நிகழ்ச்சிகளிலே ஒரு குறிப்பிட்ட விதமாக மேலம் அடித்தவுடனே சாமி வந்துவிடும், அப்படித்தானே. மேலம் அடிக்கிற நின்றவுடனே சாமி போய்விடும். இந்த சாமியை வர வைக்கிறதுக்கு மேலம் அடிக்க வேணும், அதன் போக வைக்கிறதுக்கு மேலத்தை நிறுத்த வேணும். அப்படியானால் ஒரு மேலத்திற்கு ஏற்றபடியாக செயல்படுகிற ஒரு சாமி. ஆனா கிறிஸ்தவம் அப்படி அல்ல. தேவன் எல்லாவற்றையும் ஞானமாக சரியாக பார்த்து நிதானித்து சில விதிமுறைகளின்படிதான் காரியங்களை செய்கிறார். நான் வேக வேகமாக பாடல்களை பாடி என்னை ஒரு விதமான உணர்ச்சி பரவசத்துக்கு கொண்டு வந்து என்னை தன்னிலை மறக்க வைத்து அவ்விதமாக ஒரு குறிப்பிட்ட விதமான சிந்தனைகளில் மனதை ஈடுபடுத்தி அப்படியே இருக்கிற பொழுதுதான் பரிசுத்தாவி என் மேல் வரும் என்று வேதம் சொல்லவில்லை. நீங்கள் உண்மையாக மனம் திரும்பினால், உண்மையான ரட்சிப்பிற்கு உங்களை ஒப்பு கொடுத்திருந்தால், இரட்சகராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் விரும்பி ஏற்றுக்கொண்டது உண்டானால் பரிசுத்தாவி உங்கள் மேல் வரும். அல்லேலூயா.
இதற்கு வேக வேகமாக பாடல் பாட தேவையில்லை. இப்ப என்ன நடக்குது? பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அற்புதத்தின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அற்புதத்தின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை. இப்படியே பாடிட்டு போனா ஆளுகளுக்கு வந்துருது. பாடல்களுடைய வேகத்தை அதிகப்படுத்துகிறதுனாலேயோ, இசைக்கருவிகளுடைய சத்தத்தை வித்தியாசப்படுத்துவதனாலோ ஆவியானவர் உடனே உணர்ச்சி வசப்பட்டு உங்கள் மேல் இறங்கி விடுவாரா? இது வேதாகம அறிவிற்கு ஒத்து போகிறதா? இல்ல. பரிசுத்தாவியை நீங்கள் அமைதியாகவே பெற்றுக்கொள்ள முடியும். பாடல்களை பாடுவது என்பது வேறு, உற்சாகமா பாடணும். அப்படியே தூங்கி தூங்கி ஒரு உற்சாகம் இல்லாம, ஒரு உணர்வு இல்லாம பாடக்கூடாது. பாடலை பாடுற பொழுது என்ன இருக்கணும்? ஒரு உற்சாகம், ஒரு உத்வேகம் எல்லாம் இருக்கணும். அதே வேளையில தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. நாம் ஏதோ உணர்ச்சி வசப்பட்ட ஒரு நிலைமைக்கு வருகிற பொழுதுதான், ஒரு விதமாக உலகத்தை எல்லாம் மறக்கின்ற பொழுதுதான் ஆவியானவர் நம்ம வந்து இறங்குகிறார் என்று இல்லை. வேத வார்த்தைகளின்படி தேவன் செயல்படுகிறார். அல்லேலூயா. அவர் எழுதி கொடுத்த வசனங்களின்படி அவர் இயங்குகிறார். வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அவருடைய சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினாலே முத்திரையிடப்படுவீர்கள். நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது உங்கள் மேல் பரிசுத்தாவினுடைய வரம் பொழியப்படும். அப்போஸ்தலர்கள் 1:8 என்ன சொல்லுகிறது? பரிசுத்தாவி உங்கள் மேல் வரும். எப்பொழுது வரும்? நீங்கள் அதிகமாக பாடல் பாடுகின்ற பொழுது அல்ல. இன்னைக்கு சில நேரங்களை பாருங்கள், நான் பல கூடுகைகளுக்கு முன்பு சென்றிருக்கிறேன். சில கூடுகைகளே ஜனங்கள் மிகுந்த ஆர்வத்தோடு வருவார்கள், எப்படியாயிலும் பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. அந்த பரிசுத்தாவி பெற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிற ஜனங்களுக்காக இவர்கள் ஒரு அபிஷேக கூட்டத்தை நடத்துவார்கள், காத்திருப்பு கூட்டத்தை நடத்துவார்கள். அப்பொழுது அந்த கூட்டத்தை நடத்துகின்ற பொழுது வேகம் வேகமாக உணர்ச்சிகரமாக வார்த்தைகள் உச்சரிக்கப்படும். அதற்கு பிறகு அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போடுகிறவர்கள் எல்லாரும் அவர்கள் தூண்டப்படுவார்கள். நல்லா வேக வேகமாக போடுங்கள், பாடுகளும் என்று வேகமாக பாடத்தூடும். அப்படி வேகமாக பாட தூண்டுகிற பொழுது சிலருக்கு அந்நிய பாஷை வரும், சிலர் ஒரு பரவச நிலைமைக்கு வருவாங்க, சிலர் தங்களை மறப்பாங்க. இப்படித்தான் அபிஷேகம் பெறுவதற்கு அவர்கள் தூண்டப்படுகிறார்கள். அப்படியும் பெறாத உள்ளதை சொல்லுவார்கள், நீங்க அடுத்த கூட்டத்துக்கு வாங்க, நீங்க அடுத்த கூட்டத்துக்கு வாங்க. வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், நீ கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் உனக்கு பரிசுத்தாவி கிடைக்கும். ஏன் தெரியுமா? இந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வதற்காக நாம் வேக வேகமா பாடணும், ஓடி ஆடி பாடணும், விழுந்து விழுந்து பாடணும், கண்களை சொருக வைத்து கொண்டு பாடணும், அப்படியெல்லாம் கட்டாயம் கிடையாது. வார்த்தையின்படியாக தேவன் செயல்படுவார். அல்லேலூயா. அவர் சொல்லியிருக்கேன், ஏன்னா இந்த பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளாமல் ஒரு மனிதனும் இயேசு கிறிஸ்து விரும்புகிற பரிசுத்த வாழ்க்கையை வாழ முடியாது. பரிசுத்தாவி என்பது ஏதோ நமக்கு ஒரு ஃபேன்சியாக, ஏதோ லக்ஸுரியாக கிடைக்கிறது இல்ல, ஒரு சொகுசுக்காக கிடைக்கிறது இல்ல. இட்ஸ் அட்டர் நெசசிட்டி. அப்படித்தானே? ஒரு தேவை. ஏன்னா புதிய ஏற்பாடு மனித வாழ்க்கை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லுகிறது. அது தெய்வீக தன்மையுடையதாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. ஒரு மனிதன் ஒளியை போல் பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. மனுஷர்கள் அவனுடைய நற்கரிகளை எல்லாம் பார்த்து பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிழ்வுபடுத்தத்தக்கதாக அவனுடைய வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அவ்விதமான ஒரு உயர்தரமான வாழ்க்கையை வாழ்வது எளிதானதா? மனிதனுக்கு இயற்கையில் இருக்கிற இருதயம் எப்படிப்பட்டது? மார்க் 7:21 சொல்லுகிறது, மனிதன் பாவியோ பக்திமானோ எவனாக இருந்தாலும் சரி, அவனுக்குள் இருந்து எப்படிப்பட்ட காரியம் புறப்பட்டு வருகிறது என்றால் மார்க் 7:21 சொல்லுகிறது, பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், களவு, கபடு, காமவிகாரம், வன்கண், தூஷணம், மதிகேடு, கொலைபாதகம், இது மாதிரிப்பட்ட மிக மிக மோசமான குணாதிசயங்கள் எல்லாம் மனிதனுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், எல்லாவற்றை பார்க்கலும் கேடானது, மகா திருக்குள்ளது மனிதனுடைய இருதயம் என்று எரேமியா மூலமாக பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் சொன்னார். எரேமியா 17:9 சொல்லுகிறது, இப்படிப்பட்ட ஒரு மனிதன் ஆண்டவர் விரும்புகிறபடியான உயர்தர பரிசுத்த வாழ்க்கையை வாழ முடியுமா? காணிக்கை கொடுக்க முடியும், மிஷினர்களை தாங்க முடியும், ஆராதனை செய்ய முடியும், பாடல்கள் பாட முடியும், ஜெபம் செய்ய முடியும், உபவாசிக்க முடியும், சோத்திரம் சொல்ல முடியும், துதிகள் சொல்ல முடியும், பல இடங்களுக்கு சென்று இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் செய்ய முடியும். ஆனால் பரிசுத்தமாக வாழ்வது என்பது மனிதனுடைய சுய ஆற்றலினாலோ, சுய விருப்பத்தினாலோ, பக்தியினுடைய தூண்டுதலினாலோ முடியாது. அவன் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்தால் அவனுக்கு பரிசுத்தாவியை கொடுத்து தான் ஆக வேண்டும். இட்ஸ் அ மஸ்ட். அப்படித்தானே? ஏதோ நம்ம கெஞ்சி கூத்தாடி மன்றாடி உபவாசித்து உடலை வருத்தி அநேக நாள் பட்டினி கிடந்து தாகத்தோடு காத்திருந்து நீண்ட கால காத்திருப்புக்கு பிறகு கிடைப்பதல்ல பரிசுத்த ஆவி. பரிசுத்தமாக வாழ விரும்பி தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த எல்லாருக்கும் கிடைக்கிறதா பரிசுத்தாவி? இதைத்தான் பைபிள் சொல்லுதுங்க.
ஆனால் நடைமுறையில நாம கேட்கறது நாம் அறிகிறதெல்லாம் தே ஆர் டோட்டலி டிஃபரண்ட். வித்தியாசமா இருக்கிறதுனால பைபிள் என்ன சொல்லுதோ அதை விட நாம கேட்டதுக்கு தான் என்ன செய்யறோம், முக்கியத்துவம் கொடுக்கிறோம். பைபிளே தான் சொல்லுது. என்னிடத்துல நிறைய சகோதரர்கள் வந்து பரிதாபத்தோட சொல்லியிருக்கிறாங்க, நிறைய சகோதரிகள் டெலிபோன் மூலமா சொல்லுவாங்க, நிறைய சகோதரர்கள் டெலிபோன் மூலமா சொல்லுவாங்க, பிரதர் எத்தனையோ வருஷமாக காத்துட்டு இருக்கோம் பிரதர், எவ்வளவோ ஜெபிக்கிறேன், எவ்வளவோ உபவாசம் இருக்கிறோம், என்னோடு ஆலயத்துக்கு வருகிற ஆராதிக்கிற நிறைய பேருக்கு பரிசுத்தாவி கிடைத்தாச்சுது, எனக்கு இன்னும் கிடைக்கவே இல்லை. நானும் முக்கியமான ஊழியக்காரங்க வருகிற பொழுதெல்லாம் முதல் வரிசையில் நின்று ஐயா எனக்கு பரிசுத்தாவி ஜெபிங்க அப்படிதான் கேட்கிறேன். ஆனா என் கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பரிசுத்தாவி கிடைக்குது, எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. 8 வருஷம் 10 வருஷம் 12 வருஷம் காத்திருந்து பரிசுத்தாவி கிடைக்கல, சிலருக்கு சாகிற வரைக்கும் கிடைக்கல. பரிசுத்தாவி கிடைக்காம தான் என்ன செய்யறாங்க, சாகுறாங்க. இப்போ ஒரு கேள்வி, 10 வருஷம் 12 வருஷம் பரிசுத்தாவி கிடைக்கலன்னு சொன்னா இவங்க இந்த 10 வருஷம் 12 வருஷம் பரிசுத்தமா வாழ்ந்திருப்பாங்களா? ஐயா பரிசுத்தமாக வாழ்றதுக்கு தான் பரிசுத்தாவி இல்லையா? பரிசுத்தாவியினுடைய மிகப்பெரிய நோக்கத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஒன்று மனிதனுடைய உள்ளான நிலைமையை மாத்துறதுக்கு பரிசுத்தாவி வேணும். 2 கொரிந்தியர் 4:7 நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறதென்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டமாகிய நமக்குள்ளே பெற்றோம். எதுக்கு இந்த மண்பாண்டமாகிய நமக்குள் இந்த பொக்கிஷம், இந்த வல்லமை எதற்கு வைக்கப்பட்டது, இந்த பரிசுத்தம் எதற்கு வைக்கப்பட்டது என்றால், அப்பொழுதுதான் நம்முடைய உள்ளான நிலைமை மாறும். நம்முடைய உள்ளான நம்முடைய இயற்கை சுபாவங்கள் குணங்கள் பண்புகள் மாற்றம் அடைவதற்காக மத்தேயு 18:3 சொல்லுகிறது அல்லவா, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல மாற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது பாருங்கள், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருப்பீர்கள். இப்படிப்பட்ட ஒரு புதிய சிருஷ்டியாக மாறுவதற்காகத்தான் இந்த பரிசுத்தாவி மண்பாண்டம் போன்ற சாதாரணமானவர்களாகிய நம்முடைய இருதயத்திற்குள்ளே வைக்கப்படுகிறது. எதற்கென்றால் முதலாவது உள்ளான வாழ்க்கையை மாற்றுவதற்கு பரிசுத்தாவியானவர் அவசியம். இரண்டாவதாக மனித வாழ்க்கையிலே இவ்விதமான ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழச் செல்லுகின்ற பொழுது பலவிதமான சூழ்நிலை சந்திக்க நேரிடும். பலவிதங்களிலே நாம் நெருக்கப்படுவோம், பலவிதங்களிலே ஒடுக்கப்படுவோம். பரிசுத்தமாக தேவனுக்கு பிரியமாக வாழ விரும்புகிற ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே விதவிதமான வித்தியாசமான போராட்டங்களை சந்திக்க நேரிடும். அப்படி சந்திக்க நேரிடுகிற பொழுது அந்த வெளியிலிருந்து வருகின்ற போராட்டங்களை நாம் சந்திப்பதற்கும் நாம் தைரியமாக அந்த போராட்டத்தில் வெற்றி பெறுவதற்கும் பரிசுத்தாவியர் கொடுக்கப்படுகிறார். இதைத்தான் பிலிப்பியர் 4:13 வாஸ்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. அதற்கு முந்தின 2 வசனங்களை வாஸ்து பார்த்தால், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எந்த நிலைமையில இருந்தாலும் மனரம்யமாக எனக்கு இருக்க முடியும். வாழ்க்கையிலே பலவிதமான சூழ்நிலைகளை சந்திக்க நேடுகிறது. தேவ பக்தியின் விளைவாக இந்த பொல்லாத உலகத்திலே ஒரு பரிசுத்தமான ஜீவிதத்தை செய்வதை நோக்கமாக கொண்டு வாழ முன்வந்ததினாலே பலவிதமான வெளியிலிருந்து எதிர்ப்புகளையும் பலவிதமான சோதனை சந்திக்க நேடுகிறது. மனிதர்கள் மூலமாக, பிசாசனம் மூலமாக, சூழ்நிலைகள் மூலமாக சந்திக்க நேடுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை வருகிற பொழுது நாம் ஒடுங்கி போகாமல் இருக்கும்படியாக பரிசுத்தாவி நமக்கு கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. உள்ளான நிலைமையிலே நம்முடைய இயற்கை சுயம் நம்மை ஒடுக்கி பாவம் செய்ய தூண்டாதபடிக்கு பிசாசானவன் நம்முடைய இருதயத்தை ஆட்கொண்டு தன்னுடைய நோக்கத்திற்கு ஏற்றபடி நம்மை செயல்பட கட்டாயப்படுத்தாதபடிக்கு நமக்கு உள்ளே பரிசுத்தாவியானவர் செயல்படுகிறார். அவ்விதமாக செயல்பட்டு நாம் பரிசுத்தமா வாழ வருகிற பொழுது வெளியிலிருந்து நம்மை தாக்குகிற சக்திகளிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்காக பரிசுத்தாவியானவர் கொடுக்கப்படுகிறார். எனவேதான் 2 கொரிந்தியர் 4:8 வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவா சொல்வார், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை. We are pressed on all sides, but we are not crushed. நாங்க நெருக்கப்படுகிறோம், ஆனா ஒடுங்கி போறல. ஒடுங்கி போக விடாதபடிக்கு செய்கிறது என்ன? பரிசுத்தம். இதுதாங்க பரிசுத்தாவி. இந்த பரிசுத்தாவியை நாம் மிக பல பாடல்களை பாடி பெற்றுக்கொள்ள வேண்டும் வேதம் சொல்லவில்லை. என்றால் இந்த பரிசுத்தாவி இல்லாம பரிசுத்தமா வாழ முடியாது. 10 வருஷம் நாம் பரிசுத்தாவிடைய அபிஷேகத்தை பெறாமல், 10 வருஷமா பரிசுத்தாவியை கேட்டும் கிடைக்காமல் இருந்தால் நான் பரிசுத்தமாக வாழ முடியாதே. அப்படி இருக்கும் பொழுது தேவன் என்னிடத்திலே பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று எப்படி எதிர்பார்க்க முடியும்? என்ன சொல்றீங்க?
நாம் எத்தனையோ ஊழிய காட்ட போறோம், எத்தனையோ கூடுகையில போறோம், அங்க போய் பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளலாம் என்று விரும்புகிறோம். இல்லையே, பரிசுத்தாவி கொடுக்கப்பட்டால்தான் பரிசுத்தமாக வாழ முடியும். பரிசுத்தாவி கொடுக்கப்பட்டால்தான் தேவனுடைய பிள்ளையாக நான் இருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். பரிசுத்தாவி கொடுக்கப்பட்டால்தான் தேவனை அப்பாவை என்று பார்த்து அவரோடு தொடர்பு கொள்ள முடியும். பரிசுத்தாவி இல்லாமல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் பரிசுத்தமாக ஆரம்பிக்கவே ஆரம்பிக்காது. எனவே பரிசுத்தாவி என்பது கட்டாயம், அதை ஆண்டவர் கொடுத்துத்தான் ஆகணும். அதை நான் ரொம்ப வந்து கெஞ்சி மன்றாடி என்னுடைய அதிகமான